அதே சமயத்தில் வந்து ஆனஸ்ட்டாக அவங்க போராடினாங்க. அவரோட ஆம்பிஷனான ஆஃபீஸர் இருந்தாலும் அதை அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான். கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட், அவர் ஒர்க்னஸும் சக்ஸஸ் ஆகுது, ஜர்னி அவங்களுக்கு பாசிட்டிவ் பொறாமல் வந்துருச்சு போட்டுட்டு அதை வந்து நீங்கள் பண்ணிட்டு இல்லைங்களா, ஒரு காரமாக பிரிக்க வேண்டாம், எந்த ப்ராடக்ட்டும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் தான் இந்தலாம் போதும், அந்த குவம் கிடையாது. ரைட், இட்லி சாப்பிட்டாலுமே சட்னி சாமே ரெடியாக இருக்குது உங்களுக்கு, லெஃப்டில் ரைட் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும், அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸுங்கிறது போட்டிருப்பாங்க, ரிமோட்னா வாங்க, மற்றபடி வேறு யாரும் உங்களை பாதர் பண்ணதுங்கிறது கண்டுபிடி எல்லாரும் நம்மளை பார்த்துருவாங்க, நம்மளை ஆ சரி பாருங்க நான் அவங்கள்ட்ட போய் பேசிட்டு, அதே பாயிண்டில் ஆன் த ஃபேஸில் அவங்கள்ட்ட இன்சல்ட் பண்ண வந்தாங்களோ அந்த பாயிண்ட் அவங்க ஆச்சு. பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் வந்துச்சுன்னா குட், நோ இஷ்யூஸ், ஆனால் பாசிட்டிவ் டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சர்க்கிள் ஆர் எல்ஸ் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் பாட்டை சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், இல்லை ரூபாயே இல்லாத சில விஷயம் வித் ஸ்மைல், அந்த ஸ்மைல் வந்துட்டு உங்களை செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி இருக்க மாதிரி உதறி விட்டுட்டு அடுத்தது முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னது வந்து சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பணக்காரர்கள் பண்ணையார்கள் வேல்யூஸை குறைச்சி குறைச்சி கொடுக்குறதான் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கணும், இல்லை எக்ஸாம் ஒரு க்வெஸ்சன் கேட்குது அதுக்கு பதில் அது ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்க வேண்டிதான். அதோட பண்ணுறோம் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது வித் திஸ் இன்னைக்கு சேர்த்தி வைக்கிறேன் சேர்த்தி வைக்கிறேன்னு சொல்லிவிடும். ஆனால் நம்ம லைஃபே இப்படி தான் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி நம்ம கொடுக்குற குட்டி டைம் நம்ம கொடுக்க காசு எடுக்க போகிறேன் காலேஜஸ்க்கு போகிறேன் லர்னிங் ஆகிட்டே இருக்கு ஒரு மாதிரி இருக்குது இவங்க நினைக்க அப்படின்றாரு. இல்லை ஃபில் ஆகிடுச்சு, நாங்கள் தான் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க அப்போ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த கார்பெண்டர் வந்து மகாத்மா காந்தி காலத்துலேருந்து இந்த வேர்ட் அசைன்மெண்ட் கொடுக்குற லாஸ்ட் டேயில் தான் அசைன் தான் நம்மளால் எஸ்சிஓ பண்ண கம்மியாக இருக்கிற ஒரு கோயம்புத்தூர்லேருந்து இருக்கும். எஸ்சிஎம்மோட கான்ஸ்டாலும் சரி இல்லைனா வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் ஸ்டோரிஸ் போடுறது ஹேஷ்டாக் அப்படிங்கிறது நீங்களும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப்பில் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த கிரகாம்பில் என்ன பண்ணுறாருன்னா